எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து வெந்து நொந்து செத்துப்போன இனத்தின் பிணத்திலிருந்து வந்த பிள்ளைகள். எனவே இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் வரலாறு என் இன மக்களுக்கு தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக பார்க்கிறோம். இதை அறிவார்ந்த எனது இன மக்கள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எனது இன மக்கள், குறிப்பாக இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளின் தம்பி தங்கைகள் இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். படிக்காத ஒரு பாரம்பரிய தமிழன் 14,000 பள்ளிக்கூடம் திறந்து நம்மை படிக்க வைத்தார். அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. படிக்க வைத்த தலைவர் எங்கே? நம்மை 44 ஆண்டுகளாக குடிக்க வைத்த தலைவர்கள் எங்கே என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளும். யாவது இந்த தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி இன்னொரு தடவை ஆண்டுகளும் என்ன செய்ய போறீங்க? 25 ஆண்டுகள் ஆண்டு இந்த பக்கம் இந்தியா 10 ஆண்டு, இந்த அம்மா 15 ஆண்டு, 25 ஆண்டுகள், 500 ஆண்டுகளாக ஆண்டு செய்யாத நல்லத, செய்யாத ஒன்று அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போறீங்க? வந்தால் தூய குடிநீர் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்குமா? சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், அனைவருக்கும் கல்வி, தரமான சமமான சரியான கல்வி எல்லாருக்கும் இலவசமாகுமா? சரியான சமமான தரமான மருத்துவம், ஏழை பணக்காரன் பாகுபாடின்றி எல்லாருக்கும் உயர்ந்த மருத்துவம் சரியா சமமா தரமா இலவசமா கிடைக்குமா? மருத்துவம், கல்வி, குடிநீர் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அடிப்படை உரிமையை கடமையிலே செய்யாத இந்த அதிகாரங்கள் எனக்கு எதுக்குடா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க வக்கத்தை இந்த அதிகாரம் எனக்கு இருந்தா என்ன, செத்தா என்ன?